அமுத சுரபி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன், இரண்டாம் பாகம், சுழற் காற்று. அத்தியாயம் 7, சமுத்திரகுமாரி. அன்று பகற்பொழுது வந்தியத்தேவனுக்கு எளிதில் போய்விட்டது. பாதி நேரத்திற்கு மேல் தூங்கிக் கழித்தான். விழித்திருந்த நேரமெல்லாம் பூங்குழலியின் விசித்திர சுபாவத்தை பற்றி எண்ணுவதில் சென்றது. என்ன அதிசயமான பெண்! எவ்வளவு இனிய சரளமான பெயர்! ஆனால் சுபாவம் எவ்வளவு கடுமையானது! கடுமை மட்டும்தானா, அதில் இனிமையும் கலந்துதான் இருந்தது. சிறுத்தையை அடித்து கொன்ற காரியத்தை பற்றி எவ்வளவு சர்வசாதாரணமாக கூறினாள்! இவ்வளவுடன் சில சமயம் பைத்தியம் பிடித்தவள் மாதிரி நடந்து கொள்கிறாளே, அது ஏன்? இந்த பெண்ணின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்திருக்க வேண்டும். கசப்பான சம்பவமோ அல்லது இனிப்பான சம்பவமோ, இரண்டினாலும் இப்படி ஒரு பெண் பைத்தியம் பிடித்தவள் ஆகியிருக்க கூடும். அல்லது ஒன்றுமே காரணமில்லாமல் பிறவியிலேயே இத்தகைய இயற்கையுடன் பிறந்தவளோ. இவளுடைய பெற்றோர்களின் இயல்பில் விசேஷம் ஒன்றையும் காணவில்லையே. இனிய சாந்த சுபாவம் படைத்தவர்களாக இருக்கிறார்களே. குணம் எப்படியாவது இருக்கட்டும், நம்மிடம் இவளுக்கு இவ்வளவு ஸ்ரத்தை ஏற்பட்டதன் காரணம் என்ன? பழுவூர் ஆட்களிடம் நாம் பிடிபடாமல் தப்புவிப்பதற்கு இவ்வளவு பிரயத்தனம் செய்திருக்கிறாளே. இலங்கைக்கு படகு வலித்து கொண்டு வருவதாகவும் சொல்லி இருக்கிறாளே. இதிலெல்லாம் ஏதாவது ஏமாற்றம் இருக்குமோ? ஒரு நாளும் இல்லை. ஆனாலும் இவள் மனம் மாறியதன் காரணம் என்ன? நம்மிடம் இவள் எந்தவித பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்கிறாள்? பின்னால் கூறுவதாக கூறியிருக்கிறாளே, அது என்னவாக இருக்கும்? இவ்வாறு வந்தியத்தேவன் சிந்தனை செய்து கொண்டிருந்த சமயங்களில் பூங்குழலி கூறியிருந்தது போலவே அவனை சுற்றி நாலாபுறங்களிலும் அடிக்கடி அமளி துமளிப்பட்டது. குதிரைகளின் ஓட்டம், மனிதர்களின் அட்டகாசம், சிறிய வனஜந்துக்களின் பயம் நிறைந்த கூச்சல், பறவைகள் கீச்சிடுதல், இவ்வளவும் சேர்ந்து சில சமயம் ஒரே அமர்க்களமாக இருந்தது. அடுத்தாற்போல் அமைதி குடிகொண்டு நிசப்தமாக இருந்தது. அமர்க்களப்பட்டதெல்லாம் தன்னை தேடி பிடிப்பதற்காகத்தான் என்று வந்தியத்தேவன் உணர்ந்தான். வைத்தியரின் மகன் செய்த துரோகமும் அவனுடைய மனதில் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. பூங்குழலியிடம் அதற்குள் மயல் கொண்டு விட்டதாக அவனுக்கு எண்ணம் போலும். சிறிய குட்டையில் உள்ள தண்ணீர் சமுத்திரத்தின் மீது காதல் கொண்டது போலத்தான். பெண் சிங்கத்தை ஒரு சுண்டலி கல்யாணம் செய்து கொள்ள எண்ணிய கதைதான். ஆனாலும் அவனுடைய அறிவீனத்தை இந்த பெண் எப்படி பயன்படுத்தி கொண்டு விட்டாள்? அவனுடைய மனதில் எவ்விதம் பொறாமை கனலை மூட்டிவிட்டாள்! அரை நாழிகை நேரத்தில் அவனை துரோகியாக்கி விட்டாளே! பெண்மையின் சக்தி அபாரமானதுதான். வந்தியத்தேவா, ஒன்று மட்டும் நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நீ உன்னை வெகு கெட்டிக்காரன் என்று எண்ணியிருந்தாய். தந்திர மந்திர சாமர்த்தியங்களில் உனக்கு இணை யாருமில்லை என்று கர்வம் கொண்டிருந்தாய். ஆனால் இந்த நாகரிகமறியாத காட்டுமிராண்டி பெண் உன்னை தோற்கடித்து விட்டாள். கடலில் இறங்கி குளித்துக் கொண்டிருந்த உன்னை இந்த மறைந்த மண்டபத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அவள் கையாண்ட யுக்தியை என்னவென்று சொல்வது? அப்படி அவள் உன் அரை சுற்றுச்சுருளை எடுத்துக்கொண்டு ஓடியிராவிட்டால் இத்தனை நேரம் என்ன ஆகியிருக்கும்? பழுவூர் ஆட்களிடம் நீ சிக்கியிருப்பாய். காரியம் அடியோடு கெட்டு போயிருக்கும். ஆம், இனி எப்போதும் இம்மாதிரி அஜாக்கிரதையாக இருந்துவிடக்கூடாது. இவ்வாறெல்லாம் வந்தியத்தேவன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்தான். மேற்கு கடலில் சூரியன் அஸ்தமித்தது. கோடியக்கரையில் இது ஓர் அற்புதமான காட்சி. அதுவரை தெற்கு நோக்கி வரும் கடற்கரை அந்த முனையில் நேர்கோணமாக மேற்கு நோக்கி திரும்பிச் செல்கிறது. ஆதலின் கோடியக்கரையில் மேடான இடத்திலிருந்து பார்த்தால் கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய மூன்று திசைகளிலும் கடல் பரந்திருக்க காணலாம். சிற்சில மாதங்களில் சூரிய சந்திரர்கள் கிழக்கு கடலில் ஜோதிமயமாக உதயமாவதையும் பார்க்கலாம். மேற்கே கடலை தங்கமயமாக செய்து கொண்டு முழுகி மறைவதையும் காணலாம். வந்தியத்தேவனுக்கு மண்டபத்தை மூடியிருந்த மணல் திட்டின் மேல் ஏறி சூரியன் கடலில் மறையும் காட்சியை பார்க்க ஆவல் உண்டாயிற்று. அதை முயற்சி செய்து அடக்கிக் கொண்டான். நாலாபுரமும் அந்தகாரம் சூழ்ந்து வந்தது. மறைந்த மண்டபத்தில் முன்னேமே குடிகொண்டிருந்த இருள் பன்மடங்கு கரியதாயிற்று. வந்தியத்தேவனால் அங்கே மேலும் இருக்க முடியவில்லை. வெளியேறி வந்தான். மண்டபத்தை மூடிய மணல் திட்டின் மீது நின்றான். வெகு தூரத்தில் கலங்கரை விளக்கின் ஒளி தெரிந்தது. வானத்தில் வைரமணிகள் சுடர்விற்று ஜொலித்தன.
காட்டில் பல விசித்திரமான ஒலிகள் உண்டாயின. பகலில் வனப்பிரதேசத்தில் கேட்கும் ஒலிகளுக்கும் இரவில் கேட்கும் ஒலிகளுக்கும் மிக்க வேற்றுமை இருந்தது. இரவில் கேட்கும் ஒலிகள் மர்மம் நிறைந்து உள்ளத்தில் பீதியையும் உடலிலேயே சிலிர்ப்பையும் உண்டாக்கின. பகலில் எதிரே புலியை பார்த்தாலும் மனம் பதறுவதில்லை, பயமும் உண்டாவதில்லை. இரவில் ஒரு புதரில் சின்னஞ்சிறு எலி ஓடினாலும் உள்ளம் திடுதிடுக்கிறது. இதோ குயிலின் குரல், குக்கு குக்கு. அந்த குரல் தேவகானத்தை போல் வந்தியத்தேவன் காதில் ஒலித்தது. குரல் வந்த திக்கை நோக்கி சென்றான். பூங்குழலி அங்கு நின்றாள். சத்தம் செய்யாமல் என்னுடன் வா என்று சமிக்கை செய்தாள். அங்கிருந்து கடற்கரைக்கு வெகு சமீபம் என்று தெரிய வந்தது. கடற்கரையில் படகு ஆயத்தமாக இருந்தது. அதில் பாய்மரமும் பாயும் அதை கட்டும் கயிறும் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. படகிலிருந்து இரண்டு கலிகள் நீட்டிக்கொண்டிருந்தன. அந்த கலிகளின் முனையில் ஒரு பெரிய மரக்கட்டை பொருத்தி கட்டப்பட்டிருந்தது. படகை கடலில் இறக்குவதற்கு வந்தியத்தேவன் உதவி செய்ய போனான். நீ சும்மா இரு என்று பூங்குழலி சமிக்கை செய்தாள். படகை லாவகமாக தள்ளி கடலில் இறக்கினாள். சிறிதும் சத்தமின்றி கடலில் அப்படகு இறங்கியது. வந்தியத்தேவன் படகில் ஏறிக்கொள்ள முயற்சித்தான். உஷ், சற்று பொறு, கொஞ்சம் தூரம் போன பிறகு நீ ஏறிக்கொள்ளலாம் என்று பூங்குழலி மெல்லிய குரலில் கூறிவிட்டு படகை பிடித்து இழுத்து கொண்டே போனாள். வந்தியத்தேவன் தானும் உதவி செய்ய எண்ணி படகை தள்ளினான். படகு நின்றுவிட்டது. நீ சும்மா வந்தால் போதும் என்றாள் பூங்குழலி. கரை ஓரத்தில் அலைமோதும் இடத்தை தாண்டிய பிறகு இனிமேல் படகில் ஏறிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவள் முதலில் ஏறிக்கொண்டாள். வந்தியத்தேவனும் தாவி ஏறினான். அப்போது படகு அதிகமாக ஆடியது. அந்த ஆட்டத்தில் வந்தியத்தேவன் கடலில் விழுந்து விடுவான் போல தோன்றியது. சமாளித்துக் கொண்டு உட்கார்ந்தான். ஆயினும் அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. இனிமேல் ஏதாவது பேசலாம் அல்லவா என்று பூங்குழலியிடம் கேட்டான். நன்றாக பேசலாம், உனக்கு நடுக்கம் நீங்கியிருந்தால் பேசலாம் என்றாள் பூங்குழலி. நடுக்கமா? யாருக்கு நடுக்கம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாவிட்டால் சரி என்றாள் பூங்குழலி. பாய்மரம் கட்ட வேண்டாமா? பாய்மரம் கட்டினால் கரையில் உள்ளவர்கள் ஒருவேளை நம்மை பார்த்து விடுவார்கள், ஓடி வந்து பிடித்துக் கொள்வார்கள். இனி அவர்கள் வந்தால் ஒரு கை பார்த்து விடுகிறேன், நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் என்று வந்தியத்தேவன் தன் வீர பிரதாபத்தை சொல்லத் தொடங்கினான். இப்போது எதிர்காற்று அடிக்கிறது, பாய்மரம் விரித்தால் படகை மறுபடி கரையிலேயே கொண்டு போய் மோதும். நடுநிசிக்கு மேல் காற்று திரும்ப கூடும், அப்போது பாய்மரம் விரித்தால் பயன்படும் என்று பூங்குழலி கூறினாள். ஓ, உனக்கு இதெல்லாம் நன்றாய் தெரிகிறது, அதனாலேயே தான் உன்னை அழைத்து போகும்படி உன் தந்தை சொன்னார். என் தந்தையா? யாரை சொல்லுகிறாய்? உன் தகப்பனாரைத்தான் சொல்லுகிறேன். கலங்கரை விளக்கின் தியாகவிடங்கரையரை சொல்லுகிறேன். கரையில் இருக்கும் போதுதான் அவர் என்னுடைய தந்தை. கடலில் இறங்கிவிட்டால் தகப்பனார் கூட மாறிப்போய் விடுவாரா என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான். ஆமாம், இங்கே சமுத்திரராஜன் தான் என் தகப்பனார். என்னுடைய இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி. உனக்கு யாரும் சொல்லவில்லையா? சொல்லவில்லை. இது என்ன விசித்திரமான பெயர் பூங்குழலி? சக்கரவர்த்தியின் இளைய குமாரனை பொன்னியின் செல்வன் என்று சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா, அது போலத்தான். இதை கேட்டதும் வந்தியத்தேவன் தனது அரை சுற்றுச்சுருளை தடவி பார்த்து கொண்டான். அதை கவனித்த பூங்குழலி பத்திரமாக இருக்கிறதல்லவா என்று கேட்டாள். எதை பற்றி கேட்கிறாய் பூங்குழலி? உன் அரைச்சுருளில் வைத்திருக்கும் பொருளை பற்றிதான். வந்தியத்தேவனுடைய மனதில் ஒரு சிறிய சந்தேகம் ஜனித்தது. அவனுடன் பேசிக்கொண்டே பூங்குழலி துடுப்பை வலித்துக் கொண்டிருந்தாள். படகும் போய்கொண்டிருந்தது. இலங்கை தீவுக்கு நாம் எப்போது போய் சேரலாம் என்று கேட்டான் வந்தியத்தேவன். இரண்டு பேராக துடுப்பு வலித்தால் பொழுது விடியும் சமயம் போய் சேரலாம். காற்று நமக்கு உதவியாக இருந்தால் நானும் துடுப்பு வலிக்கிறேன். உன்னை தனியாக விட்டு விடுவேனா? வந்தியத்தேவன் தன் அருகில் இருந்த துடுப்பை பிடித்து வலித்தான். ஆஹா, படகு வலிப்பது லேசான வேலை என்று, மிகவும் கடினமான வேலை. படகு விற்றென்று சுழன்று அடியோடு நின்றுவிட்டது. இது என்ன, நீ துடுப்பை வலித்தால் படகு போகிறது, நான் தொட்டவுடனே நின்று விட்டதே என்றான் வந்தியத்தேவன். நான் சமுத்திரகுமாரி அல்லவா, அதனாலேயே தான். நீ சும்மா இருந்தால் போதும், உன்னை எப்படியாவது இலங்கையில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன், சரிதானே? வந்தியத்தேவன் சிறிது வெக்கமுற்றான். சற்று நேரம் சும்மா இருந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தபோது படகிலிருந்து நீட்டிக் கொண்டிருந்த கலிகளும் கட்டைகளும் அவன் கண்ணில் பட்டன.
இந்த கட்டையை என்னத்திற்கு என்று கேட்டான். படகு அதிகம் ஆடாமல் இருப்பதற்காக. இதை காட்டிலும் படகு அதிகம் ஆடுமா என்ன? இப்போவேதான் வேண்டிய ஆட்டம் ஆடுகிறதே. எனக்கு தலை சுற்றும் போல் இருக்கிறது பூங்குழலி. இது ஒரு ஆட்டமா? ஐப்பசி கார்த்திகையில் வாடைக்காற்று அடிக்கும் போதல்லவா பார்க்க வேண்டும். கரையிலிருந்து பார்த்தால் கடல் அமைதியாக தகடு போல் இருப்பதாகவே தோன்றியது. ஆனால் உண்மையில் அவ்விதம் இல்லை என்பதை வந்தியத்தேவன் கண்டான். நுரையில்லாத அலைகள் எழும்பி விழுந்து கொண்டுதான் இருந்தன. அவை அப்படகை தொட்டில் ஆட்டுவது போல் ஆட்டிக்கொண்டிருந்தன. பெருங்காற்று அடிக்கும் போது இந்த கட்டை என்ன ஆகும் பூங்குழலி? எவ்வளவு பெரிய காற்று என்பதை பொறுத்தது. சாதாரணமாய் பெருங்காற்று அடித்தாலும் இந்த கட்டை படகை கவிழாமல் நிறுத்தி வைக்கும். ஒருவேளை சுழிக்காற்று அடித்து படகு கவிழ்ந்து விட்டால் இந்த கட்டையை படகிலிருந்து அவிழ்த்து விட்டுவிடாமல் அதை பிடித்துக் கொண்டு உயிர் தப்புவதற்கு பார்க்கலாம். ஐயையோ, காற்றில் படகு கவிழ்ந்து விடுமா என்ன? சுழிக்காற்று அடித்தால் பெரிய பெரிய மரக்கலங்கள் எல்லாம் சுக்கு நூறாகிவிடும். இந்த சிறிய படகு எம்மாத்திரம்? சுழிக்காற்று என்றால் என்ன பூங்குழலி? இது கூட தெரியாதா? ஒரு பக்கத்திலிருந்து அடிக்கும் காற்றும் இன்னொரு பக்கத்திலிருந்து அடிக்கும் காற்றும் மோதிக்கொண்டால் சுழிக்காற்று ஏற்படும். இங்கே தை மாசி மாதங்களில் கொண்டல் காற்று அடிக்கும். அப்போது அபாயமே இல்லை. சுலபமாக கோடியக்கரைக்கும் இலங்கைக்கும் போய் வரலாம். இரவுக்கிரவே போய்விட்டு திரும்பலாம். வைகாசியிலிருந்து சோழக காற்று அடிக்கும். சோழக காற்றில் இங்கிருந்து இலங்கை போவது கொஞ்சம் சிரமம். இப்போது சோழக காற்றுக்கும் வாடைக்காற்றுக்கும் இடையில் உள்ள காலம். கடலில் சில சமயம் காற்றும் காற்றும் மோதிக்கொள்ளும். மத்தினால் தயிர் கடைவது போல் காற்று கடலை கடையும். மலை போன்ற அலைகள் எழும்பி விழும். கடலில் பிரம்மாண்டமான பள்ளங்கள் தென்படும். அப்பள்ளங்களில் தண்ணீர் கரகரவென்று சுழலும். அந்த சுழலில் படகு அகப்பட்டு கொண்டால் அதோ கதிதான். வந்தியத்தேவனுக்கு திடீரென்று மனதில் ஒரு திகில் உண்டாயிற்று. அத்துடன் ஒரு சந்தேகமும் உதித்தது. ஐயோ, நான் வரவில்லை, என்னை கரையிலேயே கொண்டு போய் விட்டுவிடு என்று கத்தினான். என்ன உளறுகிறாய்? பேசாமல் இரு. பயம் இருந்தால் கண்ணை மூடிக்கொள், இல்லாவிட்டால் படுத்து தூங்கு. வந்தியத்தேவனுடைய சந்தேகம் இப்போது உறுதிப்பட்டது. நீ பெரிய மோசக்காரி. என்னை கடலில் மூழ்கடிப்பதற்காகவே அழைத்து போகிறாய். நான் தூங்கினால் உன் காரியம் மிகவும் சுலபமாகும் என்று பார்க்கிறாய். இது என்ன பைத்தியக்காரதனம்? எனக்கு ஒன்றும் பைத்தியமில்லை. படகை திருப்புகிறாயா இல்லையா? திருப்பாவிட்டால் கடலில் குதித்து விடுவேன். தாராளமாய் குதி. ஆனால் குதிப்பதற்கு முன்னால் பொன்னியின் செல்வனுக்கு நீ எடுத்து போகும் ஓலையை என்னிடம் கொடுத்துவிடு. ஓஹோ, அந்த ஓலையை பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது? உன் இடுப்பில் சுற்றியிருக்கும் சுருளை அவிழ்த்து பார்த்ததில் தெரிந்தது. நீ யார், எதற்காக இலங்கை போகிறாய் என்று தெரிந்து கொள்ளாமல் உனக்கு படகு வலிக்க சம்மதித்திருப்பேனா என்ன? காலையில் மரத்தின் மேல் உட்கார்ந்து உன் அரைச்சுருளை அவிழ்த்து ஓலையை பார்த்தேன் என்றாள் பூங்குழலி. மோசக்காரி, உன்னை நம்பிவிட்டேனே. படகை திருப்புகிறாயா மாட்டாயா? வந்தியத்தேவனுடைய திகிலும் வெறியும் பன்மடங்கு ஆயின. படகை திருப்பு, படகை திருப்பு என்று அலறினான். நான் மட்டும் இளைய பிராட்டி குந்தவையாக இருந்திருந்தால் இவ்வளவு முக்கியமான ஓலையை உன்னை போன்ற சஞ்சல புத்திக்காரனிடம் கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டேன் என்றாள் பூங்குழலி. ஓஹோ, ஓலை கொடுத்தது யார் என்று கூட உனக்கு தெரிந்திருக்கிறதே. நீ வஞ்சகி என்பதில் சந்தேகமே இல்லை. படகை திருப்புகிறாயா? கடலில் குதிக்கட்டுமா? குதி, தாராளமாய் குதி என்றாள் பூங்குழலி. வெறி கொண்ட வந்தியத்தேவன் தொப்பென்று கடலில் குதித்தான். கரையோரத்தில் இருந்தது போல் தண்ணீர் கொஞ்சமாக இருக்கும் என்று எண்ணி குதித்தான். அதற்குள்ளே படகு ஆழமான கடலுக்கு வந்துவிட்டது என்பதை அவன் அறியவில்லை. கடலில் குதித்த பிறகுதான் அதை அறிந்தான். அறிந்த பிறகு அலறி தத்தளித்தான். இதற்குள் வந்தியத்தேவன் ஓரளவு நீந்த தெரிந்து கொண்டிருந்தான். ஆனால் தண்ணீரை கண்டால் அவனுக்கு இயற்கையாக ஏற்படும் பயம் கை கால்களின் தெம்பை குறைத்தது. ஆற்றிலே குளத்திலே என்றால் பக்கத்தில் உள்ள கரையை பார்த்து தைரியம் கொள்ள இடம் இருந்தது. இதுவோ மா கடல். நாலாபுரமும் எங்கே பார்த்தாலும் ஒரே தண்ணீர் மயம். கடலில் அங்கே லேசான அலைதான். எனினும் ஒரு சமயம் அவனை மேலே கொண்டு வந்தது, இன்னொரு சமயம் பள்ளத்தில் தள்ளியது. மேலே வந்தபோது படகு கண்ணுக்கு தெரிந்தது. ஓ என்று கத்தினான். பள்ளத்தில் விழுந்தபோது படகு கண்ணுக்கு தெரியவே இல்லை. சுற்றிலும் இருண்ட தண்ணீரின் சுவர் மட்டுமே தெரிந்தது. ஓ என்று அலரும் சக்தியை கூட அவனுடைய நா இழந்து விட்டது. மூன்றாவது முறை கடல் அலை அவனை மேலே கொண்டு வந்தபோது படகு உன்னை விட தூரத்திற்கு போய்விட்டதாக தோன்றியது.
அவ்வளவுதான், கடலில் முழுகி சாகப்போகிறோம் என்ற எண்ணம் அவன் மனதில் உண்டாகிவிட்டது. நாம் முழுகுவது மட்டுமில்லை, நம்முடைய அரைக்கச்சும் அதில் உள்ள ஓலையும் முழுகிப் போகின்றன. குந்தவை தேவியின் முகம் அவன் மனக்கண்ணின் முன்னால் வந்தது. இப்படி செய்து விட்டாயே என்று கேட்பது போல் இருந்தது. ஆஹா, என்னவெல்லாம் கனவு கண்டோம், என்னவெல்லாம் மனக்கோட்டை கட்டினோம். வானர் குலத்து பழைய அரசு திரும்ப வந்து இரத்தின சகிதமான சிங்காதனத்தில் பக்கத்தில் இளைய பிராட்டியுடன் வீற்றிருக்க போவதாக எண்ணினோமே, அவ்வளவும் பாழாகிவிட்டது. இந்த பாவி பெண் கெடுத்து விட்டாள். இவள் ஒரு பெண் அல்ல, பெண் உருகொண்ட பேய், பழுவேட்டையர்களை சேர்ந்தவள். இல்லை, அந்த மோகினி பிசாசு நந்தினியை சேர்ந்தவள். நாம் கடலில் முழுகி செத்தாலும் பாதகமில்லை. இந்த பெண் பேய் மட்டும் இப்போது நம்மிடம் சிக்கினால் இவள் கழுத்தை நெரித்து, சீச்சி, இது என்ன எண்ணம், சாகும்போது நல்ல விஷயமாக எண்ணிக்கொள்வோம், கடவுளை நினைப்போம். உமாபதி, பரமேஸ்வரா, பழனி ஆண்டவா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளே, குந்தவை தேவி, மன்னிக்கவும், ஒப்புக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் போகிறேன். அதோ படகு தெரிகிறது, அந்த பெண் மட்டும் இப்போது கையில் சிக்கினால். வந்தியத்தேவன் கடலில் குதித்து சிறிது நேரம் வரையில் பூங்குழலி அலட்சியமாகவே இருந்தாள். தட்டு தடுமாறி நீந்தி படகில் தொத்திக் கொள்வான் என்று நினைத்தாள். கொஞ்சம் திண்டாடட்டும் என்ற எண்ணத்துடனே படகுக்கும் அவனுக்கும் இருந்த தூரத்தை அதிகமாக்கினாள். விரைவில் அவள் எண்ணியது தவறு என்று தெரிந்துவிட்டது. இவனுக்கு நன்றாக நீந்த தெரியவில்லை, அதோடு பீதியும் அடைந்து விட்டான். ஆ ஓ என்று அவன் அலறுவது விளையாட்டுக்கு அன்று, உண்மையான பயத்தினாலேயேதான். இன்னும் சற்று போனால் உப்பு தண்ணீரை குடிக்கத் தொடங்கி விடுவான், முழுகியும் போய்விடுவான். பிறகு அவனுடைய உடலை கண்டுபிடிக்கவும் முடியாது. சேச்ச, தவறு அல்லவா செய்துவிட்டோம், விளையாட்டு விபரீதமாக முடிந்துவிடும் போலிருக்கிறதே. அக்கறை போகும் வரையில் நாம் வாயை மூடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். அவனுடைய ரகசியம் நமக்கு தெரியும் என்று காட்டி கொண்டிருக்க கூடாது. அதற்குள்ளே அவசரப்பட்டு விட்டோம். ஆனாலும் இந்த முரடன் இப்படி செய்வான் என்று யாருக்கு தெரியும்? தண்ணீரை கண்டு இவன் இப்படி பயப்படுவான் என்று யார் கண்டது? அலையின் உச்சியில் வந்தியத்தேவன் அடுத்த தடவை தெரிந்தபோது பூங்குழலி படகை அவனை நோக்கி செலுத்தினாள். ஒரு நொடியில் படகு அவனுக்கருகில் நெருங்கிவிட்டது. வா வா, வந்து ஏறிக்கொள் என்றாள். ஆனால் அவன் காதில் விழுந்ததாக தெரியவில்லை. விழுந்தாலும் படகை பிடித்து ஏறிக்கொள்ள போகிறவனாகவும் தெரியவில்லை. கேட்கும் சக்தியோடும் பார்க்கும் சக்தியையும் இழந்துவிட்டதாக தோன்றியது. ஆனால் அலரும் சக்தி மட்டும் இருந்தது. ஒரு கையை மேலே தூக்கி தலையை மேலே நிமிர்த்தி ஓ என்று ஒரு கணம் அலறினான். சகல நம்பிக்கையும் இழந்து முழுகி சாகப்போகிறவனுடைய ஓலக்குரல் அது என்பதை பூங்குழலி அறிந்தாள். அவன் தலையை நிமிர்த்திய போது பிறைச்சந்திரன் மங்கிய நிலா வெளிச்சத்தில் அவன் முகம் ஒரு கணம் தெரிந்தது. வெறிமுற்றிய பைத்தியக்காரனின் முகம்தான் அது. அவனாக வந்து படகில் ஏறிக்கொள்வான் என்று நினைப்பதும் வீண். நாம் தான் அவனை காப்பாற்றி படகில் ஏற்றியாக வேண்டும். நல்ல சங்கடத்தை நாம வரவழைத்துக் கொண்டோம். பின்புத்தி பின்புத்தி என்று சொல்லுகிறார்களே, அது சரிதான். உடனே பூங்குழலி மிக பரபரப்புடன் சில காரியங்களை செய்தாள். படகில் கிடந்த பாய்மரம் கட்டுவதற்கான கயிற்றில் ஒரு முனையை படகிலிருந்து நீட்டிக் கொண்டிருந்த கட்டையில் சேர்த்து கட்டினாள். இன்னொரு முனையை தன் இடுப்போடு சேர்த்து கட்டி கொண்டாள். கடலில் குதித்தாள். வெகு லாவகமாக கைகளை வீசி போட்டு நீந்திக் கொண்டு போனாள். வந்தியத்தேவன் அருகில் சென்றான். கையில் தாவி பிடிக்கக்கூடிய தூரத்தில் நின்று கொண்டாள். வந்தியத்தேவனும் அவளை பார்த்து விட்டான். அவனுடைய முகத்திலும் கண்களிலும் பயங்கரமான கொலைவெறி தாண்டவமாடியது. பூங்குழலியின் உள்ளம் அதிவேகமாக இயங்கியது. நீந்த தெரியாதவர்களும் கை சளைத்து தண்ணீரில் முழுகிப் போகிறவர்களும் கடைசி நேரத்தில் என்ன செய்வார்கள் என்பது அவளுக்கு தெரிந்திருந்தது. தங்களை காப்பாற்றுவதற்காக யாராவது வந்தால் அப்படி வருகிறவர்களின் தோளையோ கழுத்தையோ கெட்டியாக பிடித்து கொண்டு விடுவார்கள். காப்பாற்ற வருகிறவர்களும் நீந்த முடியாமல் செய்து விடுவார்கள். உயிரின் மேலுள்ள ஆசையானது அச்சமயம் அவர்களுக்கு ஒரு யானையின் பலத்தை அளித்துவிடும். காப்பாற்ற வருகிறவர்களை இருக்க பிடித்து தண்ணீரில் அமுக்க பார்ப்பார்கள். அவர்களுடைய பயங்கர ராட்சத பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் முடியாது, நீந்தவும் முடியாது. இரண்டு பேருமே சேர்ந்து கடலுக்கு அடியில் போக வேண்டியதுதான். இதையெல்லாம் நன்கு அறிந்திருந்த பூங்குழலி மின்னல் வேகத்தில் சிந்தனை செய்தாள். ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள். உயிருக்கு மன்றாடி தத்தளித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனை மேலும் சிறிது நெருங்கினாள். அவனுடைய தலைப்பக்கம் வந்தாள். ஒரு கையினால் நீந்திக் கொண்டு இன்னொரு கையை இறுக மூடி ஓங்கினாள். வந்தியத்தேவனுடைய முகத்தை நோக்கி பலமாக ஒரு குத்து குத்தினாள்.
மூக்குக்கும் நெற்றிக்கும் நடுவில் அந்த குத்து விழுந்தது. படகு வலித்து வலித்து கெட்டிப்பட்டிருந்த அவளுடைய கையினால் குத்திய குத்து வஜ்ராயுதம் தாக்கியது போல் வந்தியத்தேவனை தாக்கியது. அவனுடைய தலை ஆயிரம் ஆயிரம் சுக்களாயிற்று. அவனுடைய கண்கள் பதினாறாயிரம் துணுக்குகள் ஆயின. ஒவ்வொரு கண் துணுக்கிற்கு முன்னாலும் 100,000 மின்பொறிகள் ஜொலித்துக் கொண்டு பறந்தன. ஒவ்வொரு மின்பொறியிலும் சமுத்திரகுமாரியின் முகம் தோன்றி கலகலவென்று பேய் சிரிப்பு சிரித்தது. ஆயிரம் பதினாறாயிரம் லட்சம் பேய்களின் அகோரமான சிரிப்பின் ஒளியில் அவன் காது செவிடுபட்டது. அப்புறம் அவனுக்கு காதும் கேட்கவில்லை, கண்ணும் தெரியவில்லை, நினைவும் இல்லை. முடிவில்லாத இருள், எல்லையில்லாத மௌனம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும். அமுதசுரபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.